பிளாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய பாதுகாப்பையே தகர்த்தெறுகின்ற அளவில் ஒரு கட்டுமானத்தை கொண்டு வருகின்ற போது அதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் இல்லையா? அது அதானே இல்லை. யாரு கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சார்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பகுதியில இருக்கவங்க பெருவாரியான மக்கள், மீனவ மக்கள் இருக்கிறாங்க, பழங்குடிகள் இருக்கிறார்கள், கொடுக்கப்பட்ட நிலை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய அடிப்படையான தொழிலாக இருப்பது விவசாயம் இருக்கிறது, மீன்பிடி தொழில் இருக்கு. இந்த இரண்டு தொழிலையுமே அழித்து விட்டு அந்த பகுதி மக்களுக்கு நீங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? அந்த பகுதி நீங்க நார்த் சென்னை நீங்க போனீங்கன்னா தெரியும், கடலோர பகுதியில் எல்லா இடத்துலயும் கல்லு கொட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதிகமா கடல் உள்ள வந்துகிட்டே இருக்கு. வருஷத்துக்கு 24 அடி வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய கிராமங்கள், கடலோர கிராமங்கள் கடலுக்குள் செல்லுகின்ற அபாயம் இருக்கும். இதுதான் ரொம்ப மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிகமான தண்ணீரை கொண்டு கடலுக்கு சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி, கொள்ளளவு அதிகமா இருக்கக்கூடியதுன்னா கொசத்தலை ஆறு தான். கொசத்தலை ஆறினுடைய அந்த முகத்துவார பகுதியை வந்து நீங்க ஒடுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஃப்ரீயா போகாதாங்க. அப்ப என்னங்கன்னா சென்னைக்கான வெள்ள அபாயத்தை அதிகமாகும். தமிழகத்தினுடைய மற்ற துறைமுகங்களை விட இந்த துறைமுகத்து வந்து கையாளும் திறன் ரொம்ப கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதன் மூலமாக வருவாயோ அல்லது நமக்கான ஒரு இன்கம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை? அதிகமா இன்கம் இருக்கும், அதுக்கு அதிகமான இன்கம் அதானிக்கு இருக்கும். நம்மளுடைய அரசு துறைமுகங்களாக இருக்கக்கூடிய சென்னை போர்ட் அண்ட் எண்ணூர் போர்ட்டை இழுத்து மூடிடும். ஏற்கனவே சிஎரோஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் துறைமுகத்தை கொண்டு வந்து அதுக்காக நீங்க ட்ரென்ச் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிராமங்கள் உள்ள போகும்? உங்களுக்கு முதல் நிலப்பகுதி இருந்தா தானே அந்த இடத்துல நீங்க வந்து வீடு கட்டுவீங்க, தொழிற்சாலை கொண்டு வரீங்க, வேலை வாய்ப்பு வரும். நிலப்பகுதி அங்க இருக்காத. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வு எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பூவுலக நண்பர்கள் அமைப்பினுடைய முக்கியமான ஒரு ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் வெற்றிச்செல்வன் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சொல்லுங்க. மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய களப்பணிகளை நம்மளால காண முடிகிறது. பூவுலகம் அமைப்பின் சார்பாக பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறீங்க, அதுதான் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அப்படிங்கிறது. இந்த காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான், அதை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யறாங்க. அந்த விரிவாக்கத்தை அதானே வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்ட்ட என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படின்னா, எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க, அதுவும் அதானி கொண்டு வந்தா கண்டிப்பா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன காரணம் எதிர்க்கிறீங்க? நீங்க அந்த பகுதி இருக்கீங்களா, இந்த கொண்டு வரக்கூடிய பகுதி, இந்த அதானி துறைமுகம் எந்த பகுதியில் கொண்டு வராங்க? நார்த் சென்னையில கொண்டு வராங்க. வட சென்னை அப்படிங்கிறது என்னவாக இருக்கின்றது? ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியாக ஏற்கனவே இருக்கின்றது. அந்த பகுதியில் ஏற்கனவே தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு, ஆயில் ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்கு. இந்த துறைமுகம் ஏற்கனவே எல்என்டியினுடைய ஒரு துறைமுகம் இருக்கு. இப்போது இந்த துறைமுகத்தை விரிவாக்க போகிறாங்க. ஸோ இந்த பின்னணியில தான் நீங்க இதை பார்க்கணும். அது அமைந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குங்களா, எண்ணூர் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க, புலிகேட்டு லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, பழவேற்காடு, இது வந்து பறவைகளினுடைய சரணாலயமாக இருக்கின்றது. நீங்கள் வெறும் வட சென்னை பகுதி மட்டுமல்ல, ஆந்திரா வரைக்கும் இருக்கக்கூடிய, ஸ்ரீஹரிகோட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதியும் பார்த்தீங்கன்னா சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பகுதி. கொசத்தலை ஆறு அந்த பக்கம் தான் ஓடுது, பக்கிங்ஹாம் கெனல் இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, கிட்டத்தட்ட 125 வகையான மீன் வகைகள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதி, இது சார்ந்து பிற உயிரினங்கள் இருக்கு. இவ்வளவு சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், சென்னைக்கு முக்கியமான ஒரு குடிநீர் ஆதார பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், சென்னையினுடைய வெள்ள ஆபத்தை தடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பழவேற்காட்டில், இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பகுதியில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சூழலை பாடுபடுத்துகின்ற ஒரு வேலையை செய்கின்ற போது, ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய பாதுகாப்பையே தகர்த்தெறுகின்ற அளவில் ஒரு கட்டுமானத்தை கொண்டு வருகின்ற போது அதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் இல்லையா? அது அதானே இல்லை. யாரு கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை. இது நம்ம வட சென்னை படத்துல சொல்ற மாதிரி ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா, நம்ம மண்ணுக்கான சண்டை செஞ்சுதான் ஆகணும். இது
இல்ல இப்போ என்னன்னா, ஏற்கனவே அதானி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க உங்களுக்கே தெரியும் பல துறைமுகங்களை கையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி எந்த விதமான இடையூறுகள் இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பல பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல துறைமுகங்களை கையாண்டவர் தான், அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை என்ன, என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த இது இரண்டு விதமாக இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த துறைமுகத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய இப்போ இஐஏன்னு சொல்லக்கூடிய இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட் அவங்களே வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதும் தற்போது சாகர்மாலா என்னும் திட்டத்தின் மூலமாக கடலோர பகுதிகளில் புதிய துறைமுகங்கள் கொண்டு வரப்படுகின்றன, அதன் ஒரு பகுதியாக தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இன்ட்ரோடக்ஷன் அவங்களே சொல்றாங்க. சோ இந்தியாவினுடைய தற்போதைய உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையின் ஒரு பங்கமாக சாகர்மாலா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. கடலோர பகுதியில் புதிய துறைமுகங்கள் கொண்டு வருதுன்றது தற்போதைய பாரதிய ஜனதா அரசு, அதன் ஒரு பகுதியா தான் இருக்கு. சோ இது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கல் பாலிசி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு சார்ந்து இவர்களை வைக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நிச்சயமா தேவை, நமக்கு மாற்றுக்கருத்துல டெவலப்மெண்ட் வளர்ச்சிங்கிறது. உண்மையிலே இது வந்து வேலை வாய்ப்பு தருகின்றதா, வளர்ச்சிக்கு தருகின்றதா அப்படிங்கறது அடுத்த கேள்வி இருக்கு. இப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சார்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பகுதியில இருக்கவங்க பெருவாரியான மக்கள், மீனவ மக்கள் இருக்கிறாங்க, பழங்குடிகள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட பகுதி ஒடுக்கப்பட்ட நிலை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய அடிப்படையான தொழிலாக இருப்பது விவசாயம் இருக்கிறது, மீன்பிடி தொழில் இருக்கு. இந்த இரண்டு தொழிலையுமே அழித்து விட்டு அந்த பகுதி மக்களுக்கு நீங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க? அவங்களுக்கு இந்த துறைமுகத்தால இந்த மீனவ தொழிலே அழிஞ்சு போக, விவசாயமே அழிஞ்சு போகணும்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கறது கேள்வியா இருக்கு. ரொம்ப சிம்பிளானதுதான். அவங்களுடைய இஏஎல் இருக்கு, என்ன இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல அவங்க வெளியிட்டு டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதி, இந்த கடலோர பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹை எரோஷன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகப்படியான கடலினுடைய எரோஷன் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கடல்ல வந்துட்டு தரைக்கு வரக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, எரோஷன், அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி. நீங்க நார்த் சென்னை நீங்க போனீங்கன்னா தெரியும், கடலோர பகுதியில் எல்லா இடத்துலயும் கல் கொட்டி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதிகமா கடல் உள்ள வந்துகிட்டே இருக்கு. வருஷத்துக்கு 24 அடி வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. 8 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு அவங்க சாயில் எரோஷன் நடந்துகிட்டே இருக்கு அந்த பகுதியில. இந்த இந்த டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி அவங்க தந்திருக்க ஏ ரிப்போர்ட்லயே இருக்கு, ஓஷனோகிராபியனுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு தந்திருக்கக்கூடிய டேட்டாஸ்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம மெரினா பீச் இருக்கு இல்லைங்களா, அந்த மெரினா பீச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலான உருவானதுதான். ஏன் அப்படின்னா நீங்க அந்த பக்கம் ட்ரெஞ்ச் பண்றாங்க, ஆங்கிலேயர் காலகட்டத்தில் அந்த பகுதியில ட்ரெஞ்ச் பண்ணதுனால, அந்த துறைமுகம் ட்ரெஞ்ச் பண்ணதுனால இந்த பக்கம் மண்ணு ஒன்று சேர்ந்துச்சு, ஓஷன் கரண்ட்ஸ் மூலமா வந்துச்சு. சோ ஹை எரோஷன் ஜோன்ல இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சிம்பிளா சொன்னா, காதலன் படத்துல ஒரு காட்சி இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எஸ்பி பாலசுப்ரமணியமும் பிரபுதேவாவும் வந்து ஒரு கடல் நடுவுல நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த அந்த அது பக்கத்துல ஒரு கடல் ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில் இப்ப இல்ல, கடலுக்குள்ள போயிருச்சு. இப்போ என்ன 15 வருஷம் அந்த படம் வந்திருக்குமா, 90களை வச்சு நினைக்கிறேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கோவில் இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ள நிறைய பட்டா லேண்ட்னு அங்க இருக்கு, கடல் அங்க உள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏற்கனவே ஹை எரோஷன் ஜோன்ல நீங்க இப்படி ஒரு துறைமுகத்தை கொண்டு வர என்ன பண்ணுவாங்க, துறைமுகத்தோட கட்டுமானத்தை என்ன பண்ணுவாங்க, ட்ரெஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, நீங்க ஆழப்படுத்தணும். அப்ப என்னங்கன்னா ஒரு பக்கத்துல மண்ணு அள்ளி நீங்க இன்னொரு பக்கத்துல கொட்டுவீங்க, அந்த மண் இன்னொரு பக்கத்துல போய் சேரும். அப்ப இப்ப மெரினா மாதிரி புதிய பீச் ஒரு பக்கத்துல உருவாகும். அதே நேரத்துல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களோட அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் எரோஷன் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதி வில்லேஜ் எல்லாமே கடலுக்குள்ள போகும். அப்ப ஒரு பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய கிராமங்கள், கடலோர கிராமங்கள் கடலுக்குள் செல்லுகின்ற அபாயம் இருக்கும். இதுதான் ரொம்ப மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, கொசத்துல யாரு வந்து கடல்ல போய் கலக்கக்கூடிய அந்த முகத்தவர பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து இவங்க மாற்றி அமைக்க போறாங்க. அப்படி மாற்றி அமைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, 2015 வெள்ளத்தின் போது கொசத்துல யாரு தான் அதிகமான தண்ணீரை கொண்டு போய் கடலுக்கு சேர்த்து, அடையார் ரிவரை விட கூவம் நதியை விட, அப்ப இந்த இரண்டு நதிகளுக்கும் விட அதிகமான தண்ணீரை கொண்டு கடலுக்கு சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி, கொள்ளளவு அதிகமா இருக்கக்கூடியதுன்னா கொசத்தலை ஆறு தான். கொசத்தலை ஆறுனுடைய அந்த முகத்துவார பகுதியை வந்து நீங்க ஒடுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஃப்ரீயா போகாதாங்க. அப்ப என்னங்கன்னா சென்னைக்கான வெள்ள அபாயத்தை அதிகமாகும். அப்போ நீங்க வந்து சென்னைக்கு வந்து கடல் வெள்ளத்தில் மூழ்வதற்கான ஆபத்து இருக்கின்றது. நமக்கு மழை வெள்ளம் அப்படிங்கிறது வருடந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப இங்க வெள்ளம் வருகின்ற போது, மழை வெள்ளம் வருகின்ற போது தண்ணீரை வெளியே கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கக்கூடிய நம்மளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரண் இதன் மூலமா டிஸ்ட்ரக்ட் ஆகும்.
அப்ப சென்னை வந்து மூழ்குவதற்கான ஆபத்து இருக்கு. அப்ப இரண்டு விதத்தில் இது மேஜரா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து அங்க இருக்கக்கூடிய சூழலுடைய அழிவுகள், அந்த பகுதி மக்களினுடைய அன்றாட வாழ்வில் சார்ந்திருக்கக்கூடிய அவங்க வெட்லாண்ட்ஸ் நம்பிதான் இருக்காங்க. அந்த வெட்லாண்ட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 2000 acre அளவுக்கான லேண்ட் அவங்க எடுக்க போறாங்க. கூடிய செயல் போல வர்ணிக்கிறாங்களோ ஆர்வலர்கள் அப்படின்னு எதிர்த்தரப்புல கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா, அரசு ரீதியாக மக்களிடம் சென்று கருத்துகள் கேட்பதற்கான ஒரு நாளை நாளைக்குன்னு குறிச்சிருக்கிறாங்க கூட. கருத்து எல்லாம் கேட்காதீங்க, கருத்து கேட்க கூடாதுன்னு கூட அதை எதிர்க்கிறது வந்து ரொம்ப காட்டமா எதிர்ப்பது போல தெரியுது. ஒரு கருத்து கேட்பது தவறா அப்படின்னு கேக்குறாங்க. கருத்து நிச்சயமா கேட்கணும், சட்ட ரீதியாக கேட்கணும். நமக்கு அது மாற்று கருத்துல இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அரசு நிலம் இருக்கு இல்லைங்களா, அரசு நிலம் ஏறத்தால 600 acre இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது இந்த உப்பளங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியை இருக்கக்கூடிய அந்த அப்படி வரையறுக்கப்பட்ட நிலங்கள் போகுது. அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய 600 acre லேண்ட் இருக்கு. இதை தவிர்த்து பிரைவேட் லேண்ட்ஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்துதான் கொடுக்க போறாங்க. அப்புறம் இந்த இந்த அரசனுடைய நிலங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. அரசனுடைய நிலங்கள் ஏன் தனியாருக்கு கொடுக்கப்படுகின்றன ஒரு கேள்வி இருக்கு இதுலங்களா. அப்ப இதுல வந்து பெருவாரியான தனியார் நிலங்கள் அப்படிங்கறத தாண்டி நீங்க சொல்வதை ஏத்துக்கிறேன். ஏற்கனவே இந்தியா முழுக்க பல விஷயங்கள் தனியார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அதானி குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இது புதிய சம்பவம் போல சித்தரிக்கிறீங்களா? அதான் கேள்வியா இருக்கு. இது புதிய சம்பவம் தான். தமிழகத்துல வரக்கூடிய முதல் தனியார் துறைமுகத்தை அடுத்து இந்தியாவில மிகப்பெரிய ஒரு துறைமுகமா இதை பிளான் பண்ணிருக்கிறாங்க. இந்தியாவில இவ்வளவு பெரிய துறைமுகம் வேற எங்கேயும் பிளான் பண்ணல, இங்கதான் பண்றாங்க. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, புதியது என்னன்னா, இது வந்து பிரைவேட்டைசேஷன் ஆஃப் ஹார்பர்ஸ் தான். ஹார்பர்ஸை வந்துட்டு தனியார் மயமாக்குவதற்கான முதல் படியாக இவங்க பாக்குறாங்க. எல்என்டி ஆல்ரெடி ஒரு தனியார் துறைமுகம் இருக்கு, அந்த துறைமுகத்தை இவங்க வாங்கிட்டாங்க, அதானி வாங்கிட்டாங்க. அதானி இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறைமுகம் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டுறாங்க. இதோட கேரிங் கெப்பாசிட்டியா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தினுடைய கேரிங் கெப்பாசிட்டில வந்து பாத்தீங்கன்னா 45% மட்டும் தான் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு தான் இன்கம் இருக்குது. அப்ப என்ன இந்த துறைமுகம் வந்துருச்சுன்னா, 800 துறைமுகமாக இருக்கட்டும், சென்னை துறைமுகம் இழுத்து மூட வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே சென்னை துறைமுகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட கேரிங் கெப்பாசிட்டில இப்ப ஏறத்தால 30% தான் அது பயன்பாட்டுல இருக்கு. ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, அதை நீங்க ரெனோவேட் பண்ண முடியல. அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட முழுசா தனியாட்டு கொடுக்குறீங்க. இன்னொரு நான் பதில் சொல்லிடுறேன், அந்த கருத்து கேட்பே கூடாதுன்னு நீங்க கேட்டீங்க. கருத்து நிச்சயமாக கேட்கணும், ஆனா அந்த கருத்து கேட்பு கூட்டம் எங்க நடத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவங்க எங்க நடத்துறாங்க, மீஞ்சூர் பகுதியில் நடத்துறாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் நடைமுறை வரக்கூடிய இடத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. சட்டப்படி என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் சைட்ல நடத்தணும் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் நடத்தணும். இப்ப ஏற்றத்தால இந்த திட்டம் வருவதன் காரணமாக சரௌண்டிங் ஏரியாஸ்ல 15 கிலோமீட்டர் ஏரியால பாத்தீங்கன்னா 105 கிராமங்கள் இதனால பாதிப்பு உள்ளாகுது அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது அந்த ரிப்போர்ட்லயே இருக்கு. அப்ப இந்த 105 கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எளிமையாக செல்வதற்கு அவங்க கருத்து சொல்வதற்கான ஒரு இடத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ ப்ராஜெக்ட் எங்க வருதோ அதன் பக்கத்து அருகாமையில ஒரு இடத்த பண்ணணும். சரி, 105 கிராமங்கள் இருக்கும் போது மல்டிபிள் வெனியூ நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். நிறைய இடத்துல சூஸ் பண்ணி நிறைய எல்லாருடைய மக்கள் கலந்துக்கிற வந்து நீ கருத்து சொல்லுங்க அப்படிங்கறதுதான் கருத்து கேட்பினுடைய அடிப்படையான திட்டம். பெருவாரியான மக்கள் அதுல பங்கெடுப்பதற்கான வகையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அப்படியானது இவங்க செய்யல, அந்த வெனியூங்க ப்ராப்பரா இல்ல, அவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கு. அதன் அடிப்படையில தான் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதன் நம்மளோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சோ மக்களிடம் நிச்சயமாக கருத்துக்கள் கேட்கப்படும். பெருவாரியான மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா பெருவாரியான மக்கள்கிட்ட இது குறித்தான பிரச்சனையை கொண்டு போய் சேருங்க. என்ன சொல்லிருக்கு ஏ என்ன சொல்லிருக்கு? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, கையாளும் திறன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. தமிழகத்தினுடைய மற்ற துறைமுகங்களை விட இந்த துறைமுகத்துக்கு வந்து கையாளும் திறன் ரொம்ப கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதன் மூலமாக வருவாயோ அல்லது நமக்கான ஒரு இன்கம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? அதிகமா இன்கம் இருக்கும், அதுக்கு அதிகமான இன்கம் அதானிக்கு இருக்கும். நம்மளுடைய அரசு துறைமுகங்களாக இருக்கக்கூடிய சென்னை போர்ட் அண்ட் எண்ணூர் போர்ட்டை இழுத்து மூடிடுவாங்க. காமராஜர் போர்ட்டையும் சென்னை போர்ட்டையும் ஏன் அப்படின்னா, இதை இழுத்து முன்னாதான் அங்க வர முடியும். அதான் நான் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய துறைமுகமே அது பாத்தீங்கன்னா அதோட செயல்பாட்டு தன்மையே 30% தான் இருக்கு. அப்ப புதுசா துறைமுகம் கேட்டதுனா என்ன லாபம் வரும்? புதுசா நிறைய இம்போர்ட்ஸ் நிறைய ஆயிட போதா இல்ல எக்ஸ்போர்ட் நிறைய வந்துட போதா? இல்ல இல்லைங்க. அப்ப என்ன ஆகணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசினஸ் நீங்க காலி பண்ணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நமக்கு பிஎஸ்என்எல் தான். பிஎஸ்என்எல் இருக்கிற வரைக்கும் ரிலையன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய லாபம் அதிகமா இருக்காது. பிஎஸ்என்எல் மோசமா செயல்படணும். பிஎஸ்என்எலுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, மேன் பவர் இருக்கு, இருந்தாலும் சர்வீஸ் ஏன் அவ்வளவு மோசமா இருக்கு? அரசு துறை தானே, அரசு துறைக்கான 4G அவங்களுக்கான அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்களா? இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையா தானே இருக்கு. அவங்களோட சர்வீஸ் எவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் அவ்வளவு மோசமா இருக்கு? அது மோசமா இருந்தாதான் ரிலையன்ஸ் கம்பெனி அவர்களுடைய வியாபாரம் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறனால வேணும்னு அரசு துறை அப்படி வச்சிருக்காங்க. அது போல தற்போதைய துறைமுகங்கள் ரொம்ப மோசமா தான் இருக்கு.
அதை நீங்க ரினோவேட் பண்ண வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. அப்படி ரினோவேட் பண்ணாம தனியாரிடம் கொடுத்து சரி நீங்க இனிமேல், ஏன்னா இந்த சென்னை போர்ட்டை வந்து உங்களால ரினோவேட் பண்ணவே முடியாது, அது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. அதுல நீங்க அதிகமாக செலவு செய்து அதை ரினோவேட் செஞ்சு அதை தனியாரிடம் கொடுப்பதை விட புதிதாக ஒரு இடத்தில் நேரடியாக தனியாரிடம் கொடுத்து விடலாம் என்கின்ற அரசியல் பின்னணி தான் இதுல இருக்கு. அதுதான் இதுல ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அப்போ இவங்களுக்கான லாபம் நிச்சயமா கிடைக்கணும். ஒரு இந்த துறைமுகம் லாபகரமா செயல்படணும் அப்படின்னா நிச்சயமாக காமராஜர் போர்ட்டையும் சென்னை துறைமுகமும் இழுத்து மூடப்பட வேண்டும். அது மூடப்படாமல் இது லாபகரமாக செயல்படாது. இல்ல இப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு தேவையான இப்போ வந்து நீங்க சொல்வதே போலவே அரசினுடைய நிலங்கள் வழங்கப்படுவதே போல அரசு சாராத நலங்களும் கண்டிப்பாக இதுக்காக வழங்கப்படுது அப்படிங்கிற செய்தி நம்மளால கேட்க முடிகிறது. அப்படின்னும் போது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை, வீடுகளை, தொழில் வாய்ப்புகளை கொடுத்துட்டா நாங்க தர தயாரா இருக்கோம்னு மக்கள் சொன்னாங்கன்னா உங்களால தடுக்க முடியுமான்னு கேக்குறேன். இல்ல நாம தடுக்க முடியாது. நம்ம வந்து யாரையுமே கட்டாயப்படுத்தல, நீங்க கொடுங்க கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லல. சி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோசியல் இம்பாக்ட் என்னவா இருக்கும், இதனோட என்விரான் இம்பாக்ட் என்னவா இருக்கும், இதோட டிசாஸ்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற இதுதான் நம்ம சொல்றோம். அது ஆன் சயின்டிபிக் பேசிஸ்ல சொல்றோம், ஆன் டெமோக்ராட்டிக் ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஆனால் நாங்க எதிர்ப்பு தெரிவதற்கான காரணங்கள் இதுதான். இந்த திட்டம் வந்தால் நிச்சயமாக சென்னை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாகும். கிளைமேட் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. அடுத்து 10-20 வருடங்களுக்குள்ளாக கடலோர பகுதியில் எந்தெந்த பகுதியெல்லாம் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிலப்பகுதி உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது, நார்த் சென்னையில் வந்து அதிகமான பகுதிகளை வந்து கடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் இருக்கு. சீ லெவல் ரைஸ் மூலமாக கடல் மட்ட உயர்வின் காரணமாக பல 1000 ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு கடலுக்குள் போவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே அந்த ஆபத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில், ஏற்கனவே சிஎரோஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் துறைமுகத்தை கொண்டு வந்து அதுக்காக நீங்க ட்ரென்ச் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிராமங்கள் உள்ள போகும். உங்களுக்கு முதல் நிலப்பகுதி இருந்தா தானே அந்த இடத்துல நீங்க வந்து வீடு கட்டுவீங்க, தொழிற்சாலை கொண்டு வரீங்க, வேலை வாய்ப்பு வரும். நிலப்பகுதி அங்க இருக்காத, அது இல்லாமல் போயிடுமே. அப்ப எந்த மக்களை நீங்க எங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 600,000 மக்களை நீங்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், இடப்பெயர்வு அவங்கள செய்யணும். அதுக்கான இடத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணிச்சிருக்கீங்க, அதுக்கான உறுதி தர்றாங்களா? அவங்க ரீஹாபிலிட்டேஷன் பத்தி இதை பேசவே இல்லையே. இவ்வளவு மக்கள் இதன் காரணமாக இடப்பெயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஸ்டடி பண்ணிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. கிளைமேட் சேஞ்ச்னால இந்த பிரச்சனை வரும், சீ லெவல்னால இந்த பிரச்சனை வரும், அதுக்கு நாங்க ஸ்டடி பண்ணிருக்கோம் சொல்றாங்களா? அது கிடையாது. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். இந்த ரீஹாபிலேஷன் ப்ராசஸ் அப்புறம் டிக்ளினேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. இது போன்ற ப்ராசஸ்களை உலக லெவலில் பிரிட்டன், யூரோப் போன்ற கண்ட்ரிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது அப்படின்னு இந்த விரிவாக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க கருத்துக்கள் சொல்றாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெத்தடாலஜிக்கும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ற மெத்தடாலஜிக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா மக்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்போடும் அவர்கள் எல்லாம் புரிதலோடும் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க லோக்கல் கவுன்சில் மீட்டிங்ஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணுமா வேண்டாமா, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரீஹாபிலிட்டேஷன் மெசேஜ் எப்படி கொண்டு வரலாம், எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லயும் மக்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இங்க எந்த மக்களுடைய இன்வால்வ்மெண்ட் நமக்கு இருக்கு? நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது, ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற போது மக்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கு அடுத்து நிலத்தை கையகப்படுத்த வேண்டும், அதற்கு பின்பாக ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் கொண்டு வரணும், காம்பன்சேஷனுக்கான இது மெஷர்ஸ் கொண்டு வரணும்னு லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் சொல்லுது 2013 ஆனா அந்த ஆக்டை பின்பற்றி நாங்க நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் எட்டு வழி சாலை திட்டத்துக்காக அரசினுடைய நிலைப்பாடு. அரசினுடைய எட்டு வழி சாலைக்கான நிலத்தை கையப்படுத்துவதற்கு நாங்க அந்த சட்டத்தை பின்பற்ற மாட்டோம், பழைய 56 சட்டத்தை தான் பின்பற்றுவோம் அப்படிதான் சொல்லி இன்னைக்கு அதுதான் நடைமுறையில் இருக்கு. அதுக்கு தயாராகவே இல்லையே. அப்ப எந்த திட்டத்திற்காகவும் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்பாக அந்த திட்டத்தை குறித்து மக்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்து, பெரும்பாலான மக்கள் அதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கும் போது அதுல அவங்க அந்த ப்ராசஸ் அவங்க இன்வால்வ் பண்ணி சரி இதனால இந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவாங்க, அப்ப அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் எப்படி கொண்டு வரலாம், காம்பன்சேஷன் எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரி இது நியாயமானதா இருக்கும் என்று அதற்கு ஒரு ப்ராசஸ் எவால்வ் பண்ணும். சட்ட ரீதியாக இருக்கு, 2013 ஆக்ட்ல இருக்கு, லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்ல இருக்கு, ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகல. அந்த அடிப்படையில் செயல்படுத்திருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா டேர்ம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சிருக்காங்க, அதன் ஒரு பகுதியாக சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அவங்க செஞ்சிருக்கணும். அந்த ஸ்டடியும் முழுசாக அவங்க செய்யல, என்விரான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டே போதுமானதுக்கு இல்லை அப்படிங்கறத நம்முடைய வாதம். எனிவே, சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல இதுல என்ன மாதிரி பிரச்சனை ஆகும், எவ்வளவு பகுதி மக்கள் இடம்பெயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பண்ணிருக்காங்கன்னா கிடையாது.
சாயில் எரோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாயில் எரோஷன் இருக்கும் போது எந்தெந்த கிராமங்கள்லாம் பாதிப்புள்ள வாய்ப்பு இருக்கு, அங்க எவ்வளவு ஜனத்தொகை இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்டர்னேட் என்ன ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கான ஏதாச்சும் இருக்குதா? அந்த மெஷர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? கடலோரத்துல இவ்வளவு குப்பங்கள் இருக்கு, இந்த குப்பங்கள்லாம் உள்ள போயிடும், இந்த மீனவர் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போயிடும், அப்ப இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிருக்காங்களா? அவங்களுக்கு கழுது சொல்லிருக்காங்களா? அதைத்தான் கேட்கிறோம். அப்போ இந்த இன்வால்மெண்ட் ப்ராசஸ் இல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அது இருக்கு. வெஸ்டர்ன்ல அங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ல அவங்க இன்வால்வ் பண்றாங்க, அந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்கு, அவங்க ஏற்றுக்கிறாங்க அதை விட்டுறாங்க, இல்ல அப்படின்னா இது பண்றாங்க. சோ அந்த டெமோக்ராட்டிக் ரைட் அங்க இருக்கு, அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இங்க எந்த திட்டத்தையும் நீங்க எதிர்த்து பேசக்கூடிய மக்களுடைய ஜனநாயக குரலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒடுக்குறீங்க. அவங்களுடைய கேரக்டர் அசர்ஷன் நீங்க வந்து பண்றீங்க, அவங்கள பத்தி அவதூறுகள் பிரச்சாரம் தான் நீங்க பண்றீங்க. நேர்மையாக அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நேர்மையாக தர்க்க ரீதியாக அறிவியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை மாற்று கருத்துக்களை சொல்வதற்கு நீங்க தயாராக இல்லை. ஆனால் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நீங்க உள்ளர்த்தம் தான் கற்பிக்கிறீங்க. இது எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸா இருக்க முடியும்? சோ நீங்க வெஸ்டர்ன்ஸ் எப்படி கம்பேர் பண்ண முடியுது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் பெருவாரியான எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எதிர்கட்சிகள் தவிர்த்து திமுக, மதிமுக, நாம் தமிழர், சிபிஎம், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்ற எல்லா அமைப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கிறார்கள். நிச்சயமா இந்த திட்டத்தை வரக்கூடாது அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய கருத்துக்கள் தெரியல. ஆளுகின்ற தமிழக அரசு இது குறித்தான வெளிப்படையான இன்னும் நிலைப்பாடு எடுக்கல. மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கின்ற பட்சத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்க வந்து பார்க்கிறோம். இன்னும் தமிழக அரசாங்கம் இதற்கான அதிகாரப்பூர்வமான அனுமதி இன்னும் தரல. சோ இனிமேலும் தரமாட்டாங்க அப்படின்னு நம்புறோம். இந்த இது சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இருக்கு. இது வந்து கவர்மெண்ட், சரி, சென்ட்ரல் கவர்மெண்டோட லேண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட லேண்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அந்த ரெவன்யூ ரெக்கார்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதுல தமிழக அரசாங்கம் இது எங்களுடைய நிலப்பகுதி தான், நாங்க இதுக்கு தரமாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அது சார்ந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸுமே நாங்க வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு நிலைப்பாடையும் எடுத்து அரசு வந்துட்டு நிச்சயமாக நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.